ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மினி ட்ராமா, ஒரு ரெண்டு இல்லைனா மூணு பாட்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் பார்த்துடலாம். இதில் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி லவ் பண்ணி ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிற அந்த நாள் வருது. அன்னைக்கு ஹீரோக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அதில் அவன் இறந்து போயிட்டதா ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. இப்படி 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து வேற ஒரு சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோ மாதிரியே இருக்க இன்னொரு பையனை பாக்குறா. அவளுக்கு இது ஹீரோ தானா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டும் வருது. இவன் அப்படி ஹீரோவா இருந்தா எதுக்காக ஹீரோயினுக்கு முன்னாடி இவன் வந்து செத்த மாதிரி நடிக்கணும்? இதுக்கான காரணத்தை நம்ம போய் டிராமாக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். வாங்க டிராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ல இந்த டிராமாவோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பேர் வந்து பௌஷன். இவ வந்து ஒரு ரிப்போர்ட்டர். இப்ப கூட செம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு நியூஸ் எடுத்துட்டு தான் ஓடி வருவா போல. இவ வந்து ஏதோ ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் ஓடி வரா. பின்னாடி சில பல ஆளுங்க வந்து துரத்திட்டு வராங்க. இவ ஓடி வரும்போது தெரியாம ஹீரோ மேல மோதிடுறா. அப்ப ஹீரோயின் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. பின்னாடி சில பல ஆளுங்க இவளை துரத்திட்டு வரத பார்த்த ஹீரோவும் இவனும் திரும்பவும் கிஸ் பண்றான். பின்னாடி துரத்திட்டு வந்த ஆளுங்க வந்து எங்க அவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா. ஹீரோ வந்து பதிலுக்கு எதுவுமே சொல்லல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பொருளும் கீழே விழுந்து போய் கிடக்கும். அதுல ஹீரோவோட பொருளை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ ஹீரோட கையில வந்து பிளட் வருது. அதை வந்து ஹீரோயின் கவனிச்சிட்டா. ஹீரோயினுக்கு வந்து இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோவை பார்த்த உடனே லவ் வந்துடுச்சு. அதனால அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடியும் கண்டுபிடிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஒரு பார்சல் மாதிரி ஒன்னு அனுப்பி விடுறா. அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கும் போது அதுல ஹீரோட கையில இருந்து பிளட் வந்துச்சு இல்ல, அது ஹீரோயின் கவனிச்சிருப்பா இல்ல, அதனால அவனுக்காக மருந்து அனுப்பி விட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு கிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப ஹீரோயினோட கையில ஒரு கேமரா இருந்திருக்கும். அந்த கேமராவை அவ தெரியாம அழுத்திட்டு இருப்பா போல. அதுல ஒரு போட்டோ வந்திருக்கு, இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி அந்த போட்டோவையும் அனுப்பி விட்டுருக்கா. இது எல்லாமே ஹீரோ பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு நிமிந்து பார்க்கும் போது முன்னாடி ஹீரோயின் நிக்கிறா. ஆய், நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா பதிலுக்கு ஹீரோ வந்து எதுவுமே சொல்லல. இப்படியே ஹீரோயினும் எப்ப பார்த்தாலும் ஹீரோ பின்னாடி நம்ம டேட் பண்ணலாமா லவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சுத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. அந்த மாதிரிதான் ஒரு நாள் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, நாளைக்கு என்னோட பர்த்டே, நீங்க வந்து தியேட்டர் ஆண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் பேரை சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ வந்து வந்த மாதிரியே தெரியல. லாஸ்ட் படமும் முடிஞ்சு போச்சு, ஆனா ஹீரோ வந்து வரவே இல்ல. சரி, இதுக்கு மேலயே வரமாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து செம ஃபாஸ்டா ஓடி வரான். ஓடி வந்து பார்க்கும் போது அங்க ஹீரோயின் இல்ல. சரி, போயிட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து முன்னாடி வந்து நிக்கிறா, அவனுக்கு கொடிய பிடிச்சிட்டு. அப்ப வேற ஸ்னோ வந்து வந்துட்டே இருக்கும். ஹீரோ வந்து நிமிந்த ஹீரோயினை பார்த்து, நீ இன்னும் இங்க இருந்து போலியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோயின் வந்து, நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ வந்து, உனக்கு என்ன பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் ஒண்ணும் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் வந்து, நீங்க டீமோனா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்க வந்து என்ன ஹர்ட் பண்ண மாட்டீங்க, என்ன பயமுறுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி வாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கைய பிடிச்சி இழுக்கும் போது அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட கைய பிடிச்சி இழுத்து, இன்னைக்கு அவளோட பர்த்டே இல்ல, அது இல்லாம இப்ப போய் கேக் எல்லாம் வாங்க முடியாது, ஏன்னா கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால அவன் கையில ஒரு லைட்டர் இருக்கும், அதை பத்த வச்சு இதை ஊது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அதை மாதிரி ஊதுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. லவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப டீப் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஹீரோயின் வந்து, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த நாளும் வருது. ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்போ ஒரு பையன் வந்து ஓடியன்னு சொல்றான் ஹீரோயின் கிட்ட. அந்த பையன் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல. அவன் வந்து என்ன சொல்றானா, ஹீரோக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த கார் வந்து கடல்ல விழுந்து போச்சு, போலீஸ் வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து செத்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனோட டெத்தை பத்தி விசாரிக்கும் போது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னன்னா ஹீரோவோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அவனோட கொலிக்ஸ், இது எல்லாமே ஃபேக்கு, அவன் வந்து உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது ஹீரோயினால இது கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அவ வந்து அழுதுகிட்ட அங்கிருந்து ஓடி போறா. ஓடி போகும்போது கீழெல்லாம் விழுந்து ஓடி போறா. ஓடி போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்க போயிட்டு அவங்களோட ரூம்ல பார்த்தா ஹீரோவோட திங்ஸ் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட எடுத்துக்கிட்டா இல்ல, அந்த போட்டோல ஹீரோட முகத்தை மட்டும் யாரோ கிழிச்சு எடுத்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியவே இல்லை. அவ பாட்டுக்கு அழுதுட்டு நின்றுட்டு இருக்கா. அப்படியே 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயின் வந்து வேற ஒரு சிட்டியில ரிப்போர்ட்டரா இருக்கா. அப்ப இவ வந்து ஒரு கிளப்புக்கு போறா. அங்க வந்து ஏதோ ஒரு ரவுடிங்க இருப்பாங்க போல. அவங்க கிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடி போவா. உள்ள போகும்போது அந்த கிளப்ல வந்து சில பல பொண்ணுங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த நம்பர் பேட்ச் மாதிரி ஏதோ குத்திருக்காங்க. அது ஒரு பொண்ணோட நம்பர் பேட்சை கிழிச்சு இவ வந்து ஒட்டிக்கிட்டு போறா. உள்ள போயிட்டு அந்த ரவுடிங் கிட்ட, அங்க உங்களுக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கும் போல, அதை ஹீரோயின் கவனிச்சிட்டா, அதனால உங்களுக்கு
எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு அந்த எவிடன்ஸை இவ வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்போ இவ வந்து ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஒரு நம்பரை திருடிட்டு வந்தாள், அந்த பொண்ணோட நம்பர். அந்த பொண்ணு வந்து என்னோட காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடிட்டு வருது. அது செக்யூரிட்டி கூட தேடிட்டு வரா. அந்த பொண்ணும் அந்த செக்யூரிட்டிங்களும் ஹீரோயின் இருக்க அந்த ரூம்க்கு கிளம்பி வராங்க. இதை வந்து ஹீரோயினுக்கு எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டா, அதனால இவ வந்து அங்க இருக்க வெயிட்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ் ஒரு செகண்ட்ல மாத்திக்கிட்டா. இவ அங்கிருந்து போகும்போது அப்ப அந்த செக்யூரிட்டிங்களும் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க, இவ வந்து யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவ பின்னாடியே துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. இவ கீழே போனவ கீழே ஒரு பையன் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். அவன் வந்து திரும்பி நின்னுட்டு இருப்பான். அதனால அது யாரு அப்படின்றது ஹீரோனுக்கு வந்து அடையாளம் தெரியல. இவ வந்து இதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ பாட்டுக்கு கிட்ட போறா. கிட்ட போயிட்டு, டார்லிங் நான் உன்னதான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்ப அந்த பையன் திரும்பி பாக்குறான். திரும்பி போத்தவனே ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு, ஏன்னா அது ஹீரோ மாதிரியே இருக்கான் அந்த பையன் வந்து. அந்த பையன் இவ பின்னாடி சில பல ஆளுங்க துரத்திட்டு வரதை பார்த்தோடனே சடனா ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பின்னாடி துரத்திட்டு வந்த அந்த ஆளுங்க வந்து ஹீரோ கிஸ் பண்றதை பார்த்தோடனே இந்த பொண்ணு வந்து ஷாவோட புது ஆள் போல, வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வந்து வெளியே விடுறான். அப்ப ஹீரோயின் வந்து இந்த பையன் கிட்ட, ஜியங்க உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் பவுசன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பேரை சொல்றா. ஆனா அவன் வந்து இவள தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே காட்டிக்கல. அப்பனும் பத்து ஒரு மூணு பொண்ணுங்க வராங்க. அந்த பொண்ணுங்க வந்து இவன் கிட்ட, ஷா உங்களுக்கு எங்களை ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களோட பேரை சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. இவனை பத்தி விசாரிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் பேர் வந்து ஷா, இவன் வந்து அப்ராட்ல படிச்சுட்டு இப்பதான் இங்க வந்து திரும்பி வந்திருக்கானா, இவன் வந்து அவனோட ஃபேமிலி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானா, இது எல்லாத்தையுமே இவ விசாரிக்க சொன்னவங்க வந்து சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கு, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, போய் அவனோட வீட்டுல போயிட்டு நம்ம ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அடுத்த நாள் வந்து அவங்களோட வீட்டுக்கு போக ட்ரை பண்றா. ஆனா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அவன் வந்து இவளை பிடிச்சி இழுத்துன்னு பாட்டி, இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஷா வந்து கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினும் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு டாக்ஸில போயிட்டு இருக்கா. அந்த டாக்ஸிக்கார வந்து தாறுமாறா வண்டியை ஓட்டிட்டு ஹீரோயினுக்கு வந்து குடலே வாய்வழியா வந்துடும் போல, அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இவ வந்து கீழே இறங்கி வாமிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோட கார் அங்க நிக்குது. போயிட்டு எட்டி பார்த்தா உள்ள ஹீரோ இல்ல, அதுக்கு பதிலா ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவன் என்னடா இங்க பண்றான் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. நைட்டு அப்படிங்க ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்டும் ஹீரோட ரூம்ல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஏதோ விளையாடிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து எதிர்ச்சியா வெளியே திரும்பி பார்க்கும் போது ஜன்னல் வழியா, அப்ப ஹீரோயின் வந்து கீழே மலையில நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து மலையில் நின்னுட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லும் போது, அப்ப ஹீரோ வந்து எனக்காக நீ போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட்ட அனுப்பி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கீழே காட்டும் போது ஹீரோயின் வந்து எதுக்காக இப்படி மலையில் நின்னுட்டு இருக்கானா, இது கன்ஃபார்ம் சீயங்கா இருந்தா நம்ம மலையில் நிக்கிறத அவனால பாத்துட்டு இருக்க முடியாது, கன்ஃபார்ம் என்ன வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி கீழே ஹீரோ இறங்கி வரான், அவளை வந்து உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள கூட்டிட்டு போனோடனே ஹீரோ வந்து அவகிட்ட ரொம்ப க்ளோஸா வர ட்ரை பண்றான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஹீரோ வந்து உனக்கு என்ன என்னோட இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே, இன்டர்வியூ எடுத்தா ரொம்ப லேட் ஆகும், அதனால நான் வந்து என்னை பத்தி உனக்கு புரிய வைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வர ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் பிடிச்சி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, என்னோட ஃபியான்சே வந்து உங்களை மாதிரியே இருப்பான், ஆனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போயிட்டாருன்றத என்னால ஏத்துக்கவே முடியல, ஒருவேளை நீங்க கூட அவரா இருக்கலாம் இல்ல, ஒருவேளை என்ன நீங்க மறந்து போயிட்டு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து, ஓ இதுக்காக தான் நீ வந்து என் பின்னாடி வந்தியா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வந்து உன்னோட லவரா கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு அங்க வந்து ஒரு மில்க் பாட்டில் இருக்கு, அதை எடுத்து குடிக்க போறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து அது மில்க் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ வந்து, ஆமா இப்ப அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எடுத்து குடிக்க போறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, ஏன்னா சீயங்குக்கு அந்த மில்க்னாவே அலர்ஜி, அவன் வந்து அது குடிச்சா ஒரு மாதிரி அங்கங்க வலி எடுக்கும், அதனால இவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா இது அவன் இல்லையா அப்படின்ற மாதிரி. அப்போ ஷா வந்து, உன்னோட லவர் உன்கிட்ட எப்படி நடந்துப்பான்னு சொல்லு, நானும் அதே மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வர ட்ரை பண்றான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து பிடிச்சி ஹீரோவை தள்ளி விட்டுறா. நான் இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், என்னதான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மாதிரி இருந்தா கூட அவங்களோட கேரக்டர் ஒரே மாதிரி இருக்காது, உன்னோட ஃபேஸ் வந்து அவரோட ஃபேஸ் மாதிரி இருக்கு, ஆனா உனக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்ல கேரக்டர்ல, நான் எப்பயுமே உன்னை பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் வந்து அங்கிருந்து போயிட்டு அப்புறம்தான் ஷா வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையாவே சீயங்கும் இவன் தான், ஷாவும் இவன் தான், இவனுக்கு அந்த மில்க் குடிச்சதால ரொம்ப அங்கங்க வலி எடுக்குது. அப்போ பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஹீரோ வந்து யாருன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், அவனுக்கு சில பல மிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்றது தான் அவனோட வேலையே. அப்படி ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு இவன் திரும்பி வரும்போது தான் ஹீரோயினை மீட் பண்ணிருப்பான். அப்படி ஹீரோயின் அவனை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் வந்துச்சோ அதே மாதிரி ஹீரோக்கும் வந்துடுச்சு. மேரேஜ் நடிக்கிற அந்த நாள்லயே அப்போ ஹீரோ கூடிய ஒரு ஆள் இருப்பான், இவன் வந்து அவனோட அண்ணன் மாதிரி ஹீரோவும் அண்ணா அண்ணா அப்படின்னு தான் சொல்லிக்கும்.
கூப்பிடுவான். இவன் தான் ஹீரோக்கு மிஷன்ஸ் வந்தா அதை வந்து இன்ஃபார்ம் பண்றது. இவன் வந்து என்ன சொல்லியிருப்பானா, இன்னைக்கு உனக்கு ஒரு மிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டோன்னு ஹீரோ வந்து இன்னைக்கு என்னோட மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இது நம்மளோட ஆர்டர், இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ என்னதான் 5 வருஷம் ஹீரோயினை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவளை கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் ஹீரோயினை நினைச்சிட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இருந்தாலும் அவனால அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவனால கொடுக்க முடியாது. அவன் கூட இருந்தா கன்ஃபார்ம் வந்து நிறைய பேரால அவளுக்கு பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து இப்ப ஒரு மிஷனுக்காக தான் இங்க வந்திருக்கான். அந்த மிஷனால ஹீரோ கூட யாரு இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஹீரோ வந்து விலகி விலகி போயிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம செத்தது அவன் மனசுல செத்ததாவே இருக்கட்டும், அவ வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கிட்டோம், நம்மளால அவளுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் ஹீரோ வந்து விலகி விலகி போயிட்டே இருக்கான். அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை காட்டும் போது ஹீரோயின் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆள் வந்து இவ வந்து ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு ஆள் வந்து இவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். பின்னாடியே ஹீரோ வந்துட்டான். இவன் வந்து அந்த ஆள் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அங்கிருந்து தூக்கிட்டு போறான். ஹீரோயின் வந்து ஃபுல் பாத்தில இருக்கா, அதனால யார் தூக்கிட்டு போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவளுக்கு தெரியல. தூக்கிட்டு போயிட்டு இப்ப ஹீரோயின் ஸ்டே பண்ணிருக்கா இல்ல அந்த வீட்டுக்கு முன்னாடி அவளை உட்கார வச்சுட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி வரான். கிளம்பி வரும்போது அங்க வந்து ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கும். அது ஏதோ ஒரு பிரச்சனாலதான் ஆஃப் ஆயிருக்கு, அதனால போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த லைட்டை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு நியூஸ்க்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கா. ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக தான் அங்க போயிருப்பா. அங்க இருக்க ரவுடிங் கிட்ட ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிறா. அவங்க வந்து இவளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஹீரோ வந்து பக்கத்து ரூம்ல தான் இருப்பான். அப்போ இந்த ரவுடிங் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிருப்பான்ல, அப்போ பின்னாடி துரத்திட்டு வந்த ஆளுங்க வந்து இவ வந்து ஷாவோட ஆள் போலடா, வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்கல்ல. இப்ப ஹீரோயினுக்கு வந்து அந்த விஷயம் ஞாபகம் வருது. அவ வந்து என்ன சொல்றானா, நான் வந்து ஷாவோட ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டோடனே அந்த ரவுடி ஃபர்ஸ்ட் பயந்த மாதிரி தான் இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து போய் சொல்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பவும் அவகிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸா வர பாக்குறான். அப்ப ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்து அவனோட 2 அடியாளங்களையும் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனையும் போட்டு கன்னத்துல பலார் பலர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வைக்கிறான். ஓ சாரி, நீங்க தானே அந்த பிரதர் பா அப்படின்னு சொல்லுவாங்களே அது நீங்க தானே, சாரி என்னோட ஆளுங்களை நான் மட்டும்தான் ஹர்ட் பண்ணும், மத்த யாரும் ஹர்ட் பண்ண நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த ஆள் வந்து ஓ உண்மையாவே இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சொந்தமான பொண்ணா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து அங்கிருந்து கிளம்பி போறான். கிளம்பி போறதுக்கு முன்னாடி இவ மட்டும் உங்களுக்கு சொந்தமான அந்த பொண்ணா இல்லாம இருந்திருந்தா கன்ஃபார்ம் வந்து இன்னைக்கு நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். அந்த ஆள் வந்து அங்கிருந்து கிளம்பி போன உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வர ட்ரை பண்றான். ஹீரோயின் வந்து என்ன வீடு வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து அவ காது கிட்ட வந்து நான் சொல்றத மட்டும் செய்யறான். எதுக்காக இப்படி சொல்லிருப்பானா, அவங்க இருக்க அந்த ரூம் கதவுல யாரோ ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரு. இப்ப போனாலும் ஒரு ரவுடி அவன் ஒட்டு கேட்க சொல்லிட்டு போயிருப்பான் போல, அது ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் இப்படி நடந்துக்கிறான். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சமக்கோவத்துல உனக்கு என்ன அப்படியே பெரிய தைரியமான பொண்ணுன்னு நினைப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்ப ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறா, இவன் வந்து கெட்டவன் தானே, அப்படி இருக்கும் போது நம்ம கிட்ட ஏன் தப்பா நடந்துக்கல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. இந்த மாதிரி பெரிய ரவுடியை இவனை பார்த்து பயப்படுறானா, கன்ஃபார்ம் வந்து இவன் ஏதோ ஒரு ரவுடியா தான் இருப்பான், இவன் கிட்ட இருந்து கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோவை செட்யூஸ் பண்ற மாதிரி பேசுறா. அதுக்கப்புறம் அவனோட பேண்ட் பாக்கெட்ல ஒரு மைக்கப் போடுறா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளியே காட்டினா, வெளியே ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்கல்ல அவங்க மண்டமாலி 2 அடிய போட்டு துரத்தி விட்டுறான். இதோட இந்த பாட் முடியுது. அடுத்த பாட்டுல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க.